வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி மாங்காயில் ஒரு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி தோலை எடுத்து வச்சுருக்கேங்க. தோலை எடுத்து வச்சா இந்த மாங்காயை கேரட் துருவுறதில் கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நான் இதில் துருவி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மாங்காய் தொக்குக்கு வந்து இப்படி துருவி எடுத்துக்கிட்டால் தாங்க ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்கும். தோலை எடுத்துருங்க. தோலை எடுத்துகிட்டு பண்ணும்போது தாங்க தொக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். நீ மாங்காய் ஊறுகாய் போடுறதா இருந்தால் அப்படியே கட் பண்ணி போடலாம், ஆனால் தொக்குக்கு கண்டிப்பாக தோலை எடுக்கணுங்க. இந்த மாதிரி நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம் வந்து ஒரு அரை துண்டு அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டு அதில் எண்ணெயில் வறுத்துக்கிறேங்க. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, தூள் பெருங்காயமே அப்புறமா தொக்குக்கு தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லாவே அந்த எண்ணெயிலே வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மாங்காய் தூக்குக்கு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போதுங்க. ஜாஸ்தியனா கசப்பு தெரியும், அதனால் இந்த அளவுக்கே போதும். இப்போ இதில் நான் காஞ்ச மிளகாய் ஒரு 3-4 காஷ்மீரி மிளகாய் கலருக்காக போட்டு அதோடு சேர்த்து வறுத்துக்கிறேன். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. லைட்டாக கொஞ்சம் வாசம் வர்ற மாதிரி ஆச்சுனாவே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை தட்டில் தனியாக எடுத்து வச்சு ஆற விடலாம். ஆறின பிறகு பொடி செஞ்சு எடுத்து வந்துக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேங்க. இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஸ்பூன்லனாக்கா உங்களுக்கு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்த அந்த மாங்காய் இதையும் கொட்டிடலாம். எல்லாமே சேர்த்தே போட்டுடுங்க. அந்த எண்ணெயிலேயே இதை நம்ம வதக்கி விடலாம். எண்ணெயிலேயே ஃபுல்லாக பரட்டி விடுங்க. இப்படி அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. நல்லா இதை வேக விடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுடுங்க. அந்த உப்பு கரைஞ்சி அந்த தண்ணி வருங்கோ அதோட இந்த மாங்காய் தொக்கும் நல்லா வதங்கி நல்லா குக்காயிடும். இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருங்க. நல்லா குழைய வந்துருச்சு பாருங்கள். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழைய வந்த பிறகு நம்ம பொடி செஞ்ச இந்த பொடியை இந்த டைமில் போட்டுடலாங்க. 3 ஸ்பூன் பொடி இருக்குங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னாக்கா ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள் எப்படி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்படி இருந்தால் தாங்க நமக்கு கெட்டு போகாமல் கொஞ்சம் வெளியிலே வந்து 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில்னாக்க நிறைய நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் நம்ம இனிப்புக்கு 1/2 ஸ்பூன் வெள்ளத்தூள் சேர்த்துக்கிறேன். வெள்ளம் பொடியாக இருக்குங்க, அதை சேர்த்துக்கிறேன். வெள்ளம் இருந்ததுன்னா அதை பொடி செஞ்சு போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு போதுங்க. நல்லா இனிப்பும் புளிப்பும் காரமுமாக ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி தோசைக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாங்காய் தூக்கில் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுன்ட்டு நீங்கள் இதை எடுத்துடலாம். நான் செஞ்ச இந்த மாங்காய் தூக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.